अपारासार संसार सागरोत्तार सेतवः अरुणाचल शिरोद्भूत संप्रदाय प्रतकम् करुणार्णवमीडेतं रमणाख्यमहं महः श्रीवेङ्कटाभिधगुरुं अरुणाद्रिवासमद्वैतबोधकरणे निपुणं महान्तं कोऽहं विचारनिरतं त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्ध्ना कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविंदाय नमो नमः पीतांबरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहाय मतिसुंदर मंदहासं पातालये शमनिशं हृदि भावयामि चिंतामणिर्जयति सोमगिरिर्गुरुर्मे शिक्षा गुरुश्च भगवान् शिखिपिञ्छमौलिः यत्पादकल्पतरुपल्लवशेखरेषु लीला स्वयं वररसं लभते जयश्रीः अस्तिस्वस्तरुणीकराग्रविगलत्कल्पप्रसूनाप्लुतं वस्तु प्रस्तुत वेणुनादलहरी निर्वाण निर्व्याकुलं स्रस्तस्रस्त निरुद्धनी विविलसद्गोपी सहस्रावृतं हस्तन्यस्तनतापवर्गं अखिलोदारं किशोराकृतिः यस्यात्मभूतस्य गुरोः प्रसादं अव्याजमाधुर्यमहानिधानं अव्याद्व्रजानां अधितैव तं नः यत्र वा तत्र वा देव यदि विश्वसिमस्त्वयि निर्वाणमपि दुर्वारं अर्वाचीनानि किं पुनः योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं गोपिका जीवनस्मरणं गोविन्द गो सद्गुरुस्वामिनः जय बिभ्यस्तवामृतकथोदवहास्त्रिलोक्याः पादावनेजसरितशमलानिहन्तुम् आनुश्रवं श्रुतिभिः अङ्घ्रिजम् अङ्गसङ्गैः तीर्थद्वयं शुचिषदस्त उपस्पृशन्ति भगवति तव तीरे नीरमात्राशनोऽहं विगतविषयतृष्णः कृष्णमाराधयामि सकलकलुषभङ्गे स्वर्गसोपानसङ्गे तरलतरतरङ्गे देवि गङ्गे प्रसीद भगवत्पादाळ् அவரோட கங்காஷ்டகத்தில் ஒரு ஸ்லோகம் இது. பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம். கங்கையை பார்த்து சொல்லறா, அம்மா நான் உன்னோட தீரத்தில் வந்து பிக்ஷாட்டனம் கூட நிறுத்தி நீரமாத்திர அசனனாக இருக்கேன்றார். ஜலத்தை மாத்திரம் சுவீகரிக்கிறேன். நீரமாத்ராசனோகம் விகத விஷய திருஷ்ணா. இதெல்லாம் நமக்கு உபதேசத்துக்கோஸ்கரம் மகான்கள் அந்த முறையை கொண்டிருக்கா. இல்லாட்டா அவளுக்கு என்ன விஷய திருஷ்ண, அதுலேருந்து வெளிவரணும் அப்படின்றது என்ன? விகத விஷய திருஷ்ணா,
விஷய திருஷ்ண விஷயங்களில் இருக்கிற ஆசை அதுதான் பகவத் சாட்சாத்காரத்துக்கு பகவத் சரணத்தில் பிரேமைக்கு அத்தியாத்ம வாழ்க்கைக்கு ஒரு தடை. மலின விஷய ரசத்யாகே ஜகக்கே ராம நாம ரச பாயிரே ஜனும ஜனுமக்கி தாசி மைன் ஹரி சரணனுக்கு தாசி. மீரா பாடுறா, விஷய மலின ரசத்யாகே ஜகக்கே. ஜகத்தோடைய விஷய ரசங்கள் இருக்கு, அது நம்மளை மலினம் படுத்திடும். மனசு பிரசன்னமாக எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு பலம்பொழுது நம்ம எத்தனம் பண்ணுவோம். எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு எத்தனம் பண்ணும்பொழுது அந்த பிரசன்னத்தையை எது கெடுக்கிறதுன்னு பார்த்து அதை விட்டுவிட்டால் மனசு பிரசன்னமாயிடும். மனசை மனசுன்னு ஒன்று இருக்கிற பரியந்தம் அது எதிலையான ஈடுபட்டுருக்கோம். அதை பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்துறது தான் உபாசனைன்றது, சாதனைன்றது. அது ரொம்ப சகஜமாக எடுத்து அப்படின்னா அது பக்தின்னு சொல்கிறோம், பிரேமைன்னு சொல்கிறோம். அதை கஷ்டப்படுத்தி ஈடுபடுத்தும் பரியந்தம் அது சாதனை. அதே சகஜமாக ஆயிடுத்து அப்படின்னா அது அன்பு, பிரேமைன்னு சொல்கிறோம். அது போலயே இங்கே விகத விஷய திருஷ்ணா, விஷய திருஷ்ணங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கங்கா தீரத்தில் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம், கிருஷ்ணம் ஆராதயாமி, கண்ணனை ஆராதனை பண்ணுறேன்றார். அப்போ யார் கங்கை? சகல கலுஷ பங்கே ஸ்வர்க சோபான சங்கே தரல தர தரங்கே தேவி கங்கே பிரசீத. எல்லா காலுஷத்தையும் நீக்கக்கூடியவள் அவளுடைய உற்சங்கம். அவளுடைய மடியில் அப்படி போய் உட்காந்துண்டா, அவளை பார்த்துட்டே இருந்தாலே கொஞ்ச நேரம் சித்தம் இல்லாத நிலை வந்துடும். ஸ்வர்க சோபான சங்கே, அந்த முக்திக்கு ஒரு சோபான படியாக இருக்கலாம். தரளமான தரங்கங்கள், அப்படி ஒரு கன்னியை குதிச்சு குதிச்சு போகிறது போல ரபசமாக வேகமாக ஆனந்தமாக ஓடுற அம்மா தேவி, ஹே கங்கே என் விஷயத்தில் பிரசன்னமாகுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற தேவி கங்கே பிரசீத. ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் ஏகாதச ஸ்கந்தத்தில் தேவதைகள்லாமே பகவானுடைய அவதார காரியம் முடிஞ்சு முடிய பகவான் பிரார்த்தனை பண்ணறா, நீங்கள் வந்து வைகுண்ட தாமத்துக்கு எழுந்தருளணும் அப்படின்னுட்டு. அப்படி தேவதைகள்லாம் கண்ணனை ஸ்துதிக்கும் பொழுது அவ இந்த விஷயத்தை சொல்கிறா, விப்யா விப்யஸ்தவாமிருத கதோதவா ஸ்திரிலோக்கியாக பாதாவநேஜ சரிதா சமலானி ஹந்து. இந்த உலகத்தில் மக்களை கரையேற்றுறதுக்கோஸ்கரம் ரெண்டு பிரவாகங்கள் நிரந்தரம் ஓடின்ருக்கான். ஒன்று என்னென்னா, தவ அமிர்த கதோதவஹாஹ, பகவானுடைய அமிர்த ஸ்வரூபமான கதைகள், அது உதவஹாஹ, அது ஒரு தீர்த்தந்தான். அது நிரந்தரம் நமக்கு சாதுக்கள் கிட்ட மகான்கள் கிட்ட போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சாது சங்கம்னாலே என்னென்னா பகவானை ஞாபகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாள். அவள் தான் சாதுக்கள். அவள் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சா ஒரு மணி நேரம் பகவானை பற்றி பேசுவாள், அப்புறம் இறங்கினா எதில் வேணாலும் ஈடுபட்டுப்பா அப்படின்னு இல்லை. அவளோட சித்தம், அவளோட ஹிருதயம் நிரந்தரம் பகவான்லேயே ஈடுபடுறதுனால்தான் அவள் பேசும்பொழுது நம்மளோட சித்தம் அடங்கிறது, நமக்கு ஒரு சாந்தி வருது, ஒரு ஆனந்தம் வருது. அதுபோல் அவகிட்ட போகும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பகவானுடைய கதையாகிற அமிர்தம், தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவிபிஹி ஈடித்தம் கல்மஷாபகம் சொன்னா இல்லையா, அதுதான் இங்கேயும் சொல்லுற. தேவதைகள்லாம் சொல்லுறா விப்யா அப்படின்னா அவைகளுக்கு அந்த சக்தி உண்டா. என்னென்னா தவாமிருத கதோத வஹாஹா த்ரிலோக்கியாக, அமிர்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய கதாமிருத்தம் இருக்கே, அந்த கதாமிருத்தம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதில் வந்து அதை சேவிக்கிறவா, அதை ஆசிரியிக்கிறவா, அவளுடைய எல்லா கல்மஷங்களையும் போக்கிடுறதாம். அப்படி ஒரு சரித், ஒரு நதி, அமிர்த நதி. இன்னொன்று என்னென்னா, பகவானுடைய சரணத்திலேருந்து வந்த இந்த விஷ்ணுபதி, ஹ
ಹರಿಪದ ಪಾದ್ಯ ತರಂಗಿಣಿ ಗಂಗೆ ಹಿಮ ವಿಧು ಮುಕ್ತ ಧವಲ ತರಂಗೆ ದೂರೀ ಕುರು ಮಮ ದುಷ್ಕೃತಿ ಭಾರಂ ಕುರು ಕೃಪಯಾ ಭವಸಾಗರ ಪಾರಂ ಹರಿಪದ ಪಾದ್ಯ ತರಂಗಿಣಿ ಗಂಗೆ ಭಗವಾನೋಡೆಯ ಚರಣತ್ತಲೇಂದು ಅಡಿ ಒಳಗಿ ವರ பாதாவனேஜ சரிதா. இப்படி ஒன்று பகவானோட சரணத்திலேருந்து ஒழுகி வந்த சரித்து, இன்னொன்று சாதுக்களோட ஹிருதயத்திலேருந்து ஒழுகி வரக்கூடிய சரித்து. இந்த ரெண்டுமே சமலானி ஹந்தும் விப்ரியா, உலக மக்களில் உள்ளே இருக்கக்கூடிய கல்மஷங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு இவைகளுக்கு சக்தி உண்டாம். அப்போ இவாளை போய் சேவிக்கணும். கதாமிரதத்தை எப்படி போய் சேவிக்கிறது அப்படின்னா, ஆனுஷ்ரவம் ஸ்ருதிபிஹி அப்படின்னு, காதால் பகவானோட கதைகளை பானம் பண்ணுறது தான் அந்த கதையாகிற நதியில் போய் குளிக்கிறதாம். ஹிருதயத்தால் வாங்கி, காதால் வாங்கி ஹிருதயத்தில் நிறச்சிக்கணும் பகவானை. இதை பல இடத்துல பாகவதம் பல 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 பாவங்களில் சொல்லிட்டு வருது. அப்படி ஆனுஷ்ரவம் ஸ்ருதிபிஹி, நிரந்தரம் கேட்டு 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 பழகி பழகி அந்த பகவானுடைய கதையாகிற நதி நம்ம உள்ள வத்தாது நிரந்தரம் பிரவகிச்சுட்டு இருக்கணுமா. ஆனுஷ்ரவம் ஸ்ருதிபிஹி அங்கிரிஜம், பகவானுடைய அங்கிரியிலேருந்து வந்த இந்த நதியானது, அது எப்படின்னா அங்க சங்கைஹி போய் இந்த உடம்புல அதில் முங்க வைக்கிறதுனால அப்படி பவித்திரத்தை அடையிறோம். அப்போ அங்கசங்கைஹி அங்கிரிஜம் ஆனுஷ்ரவம் ஸ்ருதிபிஹி தீர்த்தத்வயம். இப்படி கதாமிருத்தமாகிற ஒரு தீர்த்தம், அதுவும் வத்தாத தீர்த்தம், இந்த கங்கையும் வத்தாத தீர்த்தம், இப்படி ரெண்டு தீர்த்தத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கும் பொழுது இதை வச்சுட்டு நாம் குறைப்படுவானே, கங்கை இருக்க குறைப்படுவானே, பகவானுடைய கதாமிருத்தம் இருக்க, மகான்களுடைய உபதேசங்கள் இருக்க, சாஸ்திரங்கள் இவ்வளவு இருக்க, நம்ம ஏன் வாழ்க்கையில் குறைப்படணும் இல்லையா? அதனால் தீர்த்தத்வயம் சுச்சி சதஸ்த உபஸ்பிருஷந்தி. இதுக்கோஸ்கரம்தான் பகவான் தன்னோட கதையாகிற அமிர்தத்தை உலகத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்கோஸ்கரம்தான் பகவான் அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா ஜன்மகர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு பகவான் கீதையில் உபதேசம் பண்ணினார். வாஸ்தவத்தில் பிறப்பில்லாதவனாக இருந்தாலும் இறப்பில்லாதவனாக இருந்தாலும் அவனில் இந்த பிரபஞ்சம் இல்லை என்னாலும் அவன் தோன்றினது போல மறையிறது போல இந்த உலகத்தில் வந்து பல லீலையை பண்ணுறது போல காணப்படுறான் அப்படின்னுட்டார் ஆச்சாரியர். ஜாத்த இவ லோகானுகிரகம் குருவன் இவ லக்ஷியத்தே. ஏன் அப்படின்னா, பக்தாள் பகவானில் ரமிக்கக்கூடிய பக்தாளுக்கு ஏதான ஒரு விஷயம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஞானிகள் பிரபஞ்சத்தை கடந்து ஸ்வரூப நிஷ்டை அடைஞ்சுட்ட, லோக விஷயத்தில் ஈடுபடுறவாளுக்கு லோகமே போருமா இருக்கு. இதுக்கு நடுப்பில் இருக்காள் பக்தாள், அவளோட சித்தம் உலகத்திலையும் போக மாட்டேங்கிறது, அண்ணா சித்தம் கடைஞ்ச அந்த நிலையிலேயே இன்னும் நிற்கலை. அப்போது அப்படி இருக்கிறவாளுக்கோஸ்கரம் பகவான் அவதாரம் பண்ணி பல லீலைகளை பண்ணி அந்த லீலைகளையே இவா ஸ்மரித்து ஸ்மரந்தா ஸ்மாரயந்தச்ச மிதோ அகௌகஹரம் ஹரிம் பக்தியா சஞ்சாத்தையா பக்தியா பிப்ரத்யுத்புலகாம் தனும் அப்படின்னு அந்த பகவானை ஸ்மரித்து ஸ்மரித்து தானும் அனுபவித்து ரசித்து 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 எல்லாரும் ரசிக்க செய்கிறானாம். அப்படி பரஸ்பரம் பகவான் அனுபவிக்கிறார். அப்படி இருக்கிற சாதுக்களுக்கு பக்தாளுக்கோஸ்கரந்தான் பகவான் அவதாரமே எடுக்கிறா அப்படின்னு பல இடத்துல சொல்லப்படுறது. பாகவதத்தில் இதை பிரகடனம் பண்ணுறார். பல இடத்துல அர்ஜுனனும் கூட சொல்லும்பொழுது அனுத்தியானாயச்ச அசகிருத் ஸ்வானாம் ச அனன்ய பாவானாம் அனுத்தியானாயச்ச அசகிருத் அப்படின்னு, தனக்கு சேர்ந்தவாள் அவள் நிரந்தரம் இந்த பகவானை தியானம் பண்ணணும்ன்றதுக்கோஸ்கரம்தான் இப்படி ஒரு ரூபம்.
ஏன்னா மனசுன்னு இருக்கிற பரியந்தம் ஏதானு ஒரு நாம ரூபத்தில் போய் ஒட்டிக்கும். பக்தனுடைய மனசு உலகத்திலேருந்து வெளிவந்துடுச்சு, ஆனால் நாமரூபம் கடந்த நிலையில் இன்னும் போய் உட்காரல. அது நடுப்பில் ஒரு ஆலம்பனம் தேவைப்படுறது. இப்போ அந்த ஆலம்பனத்துக்கோஸ்கரம் பகவானுடைய திவ்ய மங்கள ரூபம், அந்த ஜலம், அந்த தீர்த்தம் இப்படி சொல்ல கேட்க ஹிருதயத்தில் பாய 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 பரிசுத்தமாகிய சித்தம், அப்புறம் குரு உபதேச மாத்திரத்தினால ஹிருதயத்தில் பகவத் தத்துவத்தில் போய் நில நின்றுடுறது. இப்படி ஒரு சாதனையாகவும் இந்த பக்தியை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பகவானுடைய ரூபமோ குணவர்ணனைகளோ கதைகளோ இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, சத்தியத்தை உணர்ந்த ஞானிகள் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அதனால் ஞானிகள் அவனை ரசிக்கிறானாம். ஆத்மா ராமாச்ச முனையா நிர்கிரந்தாக அப்பி உருக்கிரமே குருவந்த் அஹீதுகீம் பக்திம் இத்தம் பூத குணா ஹரிஹி ஹரேஹே குணாட்சிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்தியகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியான்னு பாகவதமே இதை சொல்லிடுது. குணாதீத ஸ்வரூபத்தில் ரமிச்சுட்டு இருக்க போதிலும் கூட பகவானுடைய கல்யாண குணங்களால் ஈர்க்கப்பட்டு பிரம்மனிஷ்டாளான சுகாச்சாரியாள் இதை அத்தியனம் பண்ணினார். அப்போ ஞானிகள் அந்த ஆத்மபூதமாகவே இருக்கக்கூடிய பகவானை ரசிக்கிறார். அவாகிட்டேந்தான் நமக்கு இந்த கதைகள்லாம் வந்திருக்கு. இது சாதாரணமான ஒரு கதைகள், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு மாத்திரம் இருந்திருந்தா ஏழு நாள் மிருத்யூன்னு வந்த பரீட்சத்துக்கு மெனக்கட்டு சுகாச்சாரியால் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? மிருத்யுகிரஸ்தமாக இருக்கிற பரீட்சத்துக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் சாட்சாத் அந்த பரபிரம்மே நம்மளை கரையேற்றத்துக்கோஸ்கரம் வந்து அபரிமிதமான, அதுவும் கண்ணன்ற விஷயத்தில் கண்ணன் ஒரு ஜீவன் முக்த புருஷன் போல கார்த்தால் அண்ணா சொன்னார். ஒரு ஞானி ராமாவதாரத்தில் முழு தர்மத்தை காட்டினார். கிருஷ்ணாவதாரத்தில் ஞானி ஞானியை போல தான் பகவான் கண்ணன். அதனால் அவனோட லீலைகள் எல்லாமே சட்டு சட்டு நமக்கு வெளிப்படையாக புரியாது. ஆனாலும் அவளை புரிஞ்சுக்கணும்ட்டு இல்லை, அந்த லீலைகளை கேட்கும்பொழுது நம்ம ஹிருதயத்தில் கண்ணன் வந்துட்டாலே பெரிய விஷயம். அதனால் அவன் மாதுரிய குணபரித்தனாக ரொம்ப எளிமையாக வந்துடுறான். அந்த எளிமையே எதுக்கு பகவான் காட்டினார் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படின்னா, நமக்கு யூ கேன் கிராஸ்பிம், சுலபமாக போய் அவனை பிடிச்சிக்கலாம். ரொம்ப உயர்ந்தவனாக இருந்துட்டான் அப்படின்னா எட்டாவது முடியாதவனே ஆயிடுவான். ஆனால் அவனும் நம்ம போல வந்து தளர் நடை நடந்து தவழ்ந்து விளையாடி பேசி சிரித்து அவனுடைய ஒரு ஒரு ஆக்ஷன் அதை மகான்கள் அனுபவிச்சிருக்கா, ரசிச்சிருக்கா. கீதோபதேசம் பண்ணும்பொழுது தான் அவர் கீதாச்சாரியனா ஜெகத்குருவா ஞான நிஷ்டையில் இருந்தார்ன்னு இல்லை, வெண்ணை திருடும்பொழுதே அப்படி தான் இருந்தார் அப்படின்னு. அவர் வெண்ணை திருடுற இல்லையே அதை தான் காட்டுறதுன்னர் பல பேர். அதனால் இந்த மாதிரி அனுத்தியானம், நம்ம நிரந்தரம் தியானம் பண்ணுறதுக்கு தான் பகவான் வந்தாராம். அதுவும் பல இடத்துல சொல்கிற ஸ்னிக்த ஸ்மித அவலோகேன வாச்சா பீயூஷ கல்பையா சரித்திரேன அனவத்தியேன ஸ்ரீநிகேதேன சாத்மனா அப்படின்னர். ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன, அந்த கண்ணனுடைய பார்வையே பார்வையின்னர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுக்கர். தத் சௌந்தர்யம் சாச்ச மந்த ஸ்மித ஸ்ரீஹி தத் லாவண்யம் தேச்ச லீலா கடாட்சாஹா. போற போக்கில் அப்படி பார்த்துட்டு பார்வையை போட்டுட்டு போவனும். அந்த லீலா கடாட்சாஹா அதுதான் இங்கே சொல்கிற ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன, பிரசன்னமான அன்பு நிறைந்த கண்ணோட எத்தனை பேர் பார்க்குறா சொல்லுங்க. தெரிஞ்சவாள்னா ஒரு மாதிரி பார்ப்போம், தெரியாதவான்னா பார்த்துட்டு விட்டுடுவோம், வேணுன்றவானா ஒரு மாதிரி பார்ப்போம், வேண்டாதவான்னா இன்னொரு மாதிரி பார்ப்போம். ஞானியோட பார்வை அப்படி இருக்காது. அதனால் அந்த பார்வையை எடுத்து ரசித்து அனுபவிக்கிற மகான்கள் ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன, எப்பவுமே பிரசன்ன முகம், கருணை நிறைந்த கண்கள், இதெல்லாம் ஒன்று பாவிக்கணும். நம்ம என்னத்தையோ உட்காந்து பாவிச்சுருக்கமே. வாச்சா பீயூஷ கல்பி, அவன் பேசினா அப்படியே அமிர்தம் போல இருக்குமா, யாரையும் மயக்கி அடிச்சுடுவான். உலக மயக்கத்தையும் நீக்கக்கூடிய பேச்சு,
தன் வசம் படுத்தக்கூடிய தன் விஷயத்தில் மயக்கக்கூடிய பேச்சு. இப்படி வாச்சா பீயூஷ கல்பய அமிர்தம் போல இருக்குமா. நிறைய பேர் சொல்லுங்க, இந்த சிசுபாலாதிகள்லாம் உட்காந்துட்டு கோஷ்டி பண்ணுவானோ, இந்த கிருஷ்ணனை எப்படி முடிச்சு கட்டணும் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்போ அது சத்சங்கமாக மாறிடுமா. ஏன்னா ஒருத்தன் சொல்லுவானா, இந்த கிருஷ்ணன்கிட்ட போய் மாட்டிக்கவே கூடாது, அவன் பேசினா போகிறோம், மயங்கிடுவோம், நம்மளையே மறந்துடுவோம்னு வேணாம் ஒருத்தன். அப்புறம் கிருஷ்ணனோட பேச்சை பற்றி பேச ஆரம்பிச்சுடுவானோ. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனால் அவன் நடக்கிற அழகை பார்த்துருக்கியா, கம்பீர நடையோடு வந்தான். இந்த காம்பீரியமாக அவன் ஒரு நட போடுவான், கலபகதிம் தர்ஷய கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணோ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. நாராயண தீர்த்தர் அவரே ஒரு பரமஹம்ச சந்நியாசியாக இருந்தவர். அவர் சொல்கிறார், இந்த கோபிகைகள்லாம் சொல்கிறார், கண்ணா நீ நல்ல கலபம், கலபம்னா அந்த குட்டி யானை, இந்த குருவாயூரில் சீவேலி வரும்பொழுது அந்த குட்டியான காலத்தால் பார்க்கணும், அது 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 நடந்து வர ஒரு அழகே தனி. கலபகத்திம் தர்ஷய கண்ணா கண்ணா, அந்த குட்டி ஆனை போல் நீ அழகாக நடந்து வருவே, ஒன்று ஒரு வாட்டி காட்டேன் இப்படின்னு வேறு எந்த அவதாரத்திலையாவது போய் நம்ம கேட்டுவிட முடியுமா யாருக்கிட்டேயானும். அதுதான் கிருஷ்ணன். கலபகத்திம் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணோ சலய ஸ்ரீ. அந்த ஆண் இப்படி காதை ஆட்டின்னு வருமே, அப்படி ஆட்டின்டு வான்றாளன் கோபி, அப்படியெல்லாம் பண்ணி காட்டுவான். தவ கர்ணோ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ தவ மாதவ ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நவ்ய நவநீத மாஹர ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. எங்கே நீ அழகாக ஓடி போய் குதிச்சு அந்த வெண்ணெய் பானையில் வெண்ணெய் எடுப்பிய, அப்படி ஒன்று பண்ணி காட்டு, வெண்ணெய் எடுத்து காட்டுன்றான். ஏஹி முதம் தேஹி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாம் பாஹி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா. நம்ம கொஞ்சம் மாதிரி வந்துட்டான் கண்ணன். அவனை தெய்வந்தான், ஜெகதீஸ்வரன்தான், ஜெகத்குரு தான், ஆனால் அவனை கொஞ்சம் ரசிக்கலாம். கிருஷ்ணாவதாரம் வந்த பிறகுதான் பக்தி பல பல பிரான்சஸில் வளர்ந்து வந்தது. வாத்சல்ய பக்தி, அனுராக பக்தி, இப்படின்னு பல 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 பாவங்களில் பக்தி கிருஷ்ணாவதாரத்துக்கு பின்னாடி தான் வளர்ந்து வந்தது. துவேஷமும் ஒரு பக்தியாக எடுத்து, துவேஷமும் ஒரு சாதனையாக எடுத்துன்னு விட்டார். நாராயணியத்தில் பட்டத்தில் சொல்லும்பொழுது சோயம் கிருஷ்ணாவதாரா ஜயதி, இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு ஜெய் அப்படின்னு. ஏன்னா சோயம் கிருஷ்ணாவதாரா ஜயதி தவ விபோ. ஏன்னா மெனக்கட்டு தனியாக நமக்கு முடியாத சாதனைகளை வச்சுண்டு கஷ்டப்பட்டு அவனை அடையணும் அப்படின்னு இல்லாதபடி, உனக்கு என்ன பாவங்கள் இமோஷன்ஸ் ஒன்னுள்ள இருக்கோ அதை கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிடு. அது கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப சுலபமாக இருந்தது. எத்ர சோயம் கிருஷ்ணாவதாரா ஜயதி தவ விபோ எத்ர சௌஹார்த்ர பீதி ஸ்னேஹ த்வேஷ அனுராக பிரபிருதிபிஹி அதுலைஹி அஸ்ரமைஹி யோகபேதைஹி ஆர்த்திம் தீர்த்வா சமஸ்தாம் அமிர்த பதமகு சர்வத சர்வலோகாஹ சத்வம் விஸ்வார்த்தி சாந்தியை பவன புரபதே பக்தி பூர்த்தியை ச பூயாஹ. கிருஷ்ணாவதாரா ஜெயதி, ஏன்னா சௌஹார்தத்தால் அர்ஜுனாதிகள் அடைஞ்சா, சக்கியம் சக்கிய பக்தி, துவேஷத்தினால சைத்யாதிகள் அடைஞ்சான்னு பார்த்தோம். பூதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சையாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதிம். உத்தவர் இதை ஸ்மரிச்சிக்கிறார், அக்ரூரோட சேர்ந்திருக்கும் பொழுது இதை ஸ்மரிச்சிக்கிறார். கம்பாதயாலும் சரணம் ரஜையுமே, ஒரு ராட்சசி ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தா அவளுக்கும்
உயர்ந்த ஒரு நிலையை கொடுத்தாரு. கிம்புன ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சன் பிரியதமம் கிம்னு ரக்தாஸ்தன் மாதரோ யதா பத்பியாம் பக்த ஹிருதிஸ்தாபியாம் வந்தியாபியாம் லோகவந்திதைஹி அங்கம் யஸ்யா சமாக்கிரம்ய பகவான் அபிபத் ஸ்தனம் யாது தான்யபி சா ஸ்வர்க்கம் அவாப்ய அவாப ஜனனீ கதிம் கிம் புனஹ கிருஷ்ணபுக்த ஸ்தனக்ஷீராக கிமு காவோனு மாதரஹா அப்படின்னர். ஒரு ராட்சசி விஷம்தான் கொடுக்கணும்னு வந்தா, ஆனால் பக்தாவோட ஹிருதயத்தில் சலிச்சு விளையாடக்கூடிய அந்த சரணம் பக்த லோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம் அப்படின்னர் பட்டத்ரி. பக்தாவோட ஹிருதயத்தில் சலிச்சு சலிச்சு ஓடி ஆடுறதுனால இவ ஒரே ஆனந்தமாக இருக்கலாம். இதை அவன் எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பாவத்தை உண்டு பண்ணோன்னு சொல்லலை. பக்தாவுடைய அனுபவம் மகான்களோட அனுபவம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சரணத்தால் அந்த அவளுடைய அங்கத்தை ஆக்கிரமித்து அவளுடைய அபிமானத்தையும் ஆக்கிரமித்து அவளுக்கு அந்த நிலையை கொடுத்தாரு. இப்படி விஷத்தை கொடுக்க வந்தவளுடைய ஸ்தனத்தை பானம் பண்ணியே அம்மா கொடுக்க வேண்டிய கதியை கொடுத்தான்னா யசோதைக்கு என்ன கிடைக்கும்? அது மாத்திரம் இல்லை, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி போய் அம்மா கிட்ட பால் குடிக்கும், பசுமாடுகிட்ட தானே அவுத்து விட்டு பாலை குடிக்கவும் வைப்பான். சமயம் வரும்பொழுது அந்த கண்ணுக்குட்டியோட கண்ணை மூடி அதை தள்ளி அந்த பசுவோடைய மடியில் போய் தானே வாயை வச்சு பால் குடிப்பான். இதை சொல்லுறார் கிமு காவோன்னு மாத்தரஹா அப்படின்னர். இந்த பசுக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நிலை கிடச்சிருக்கு இல்லையா? இதெல்லாம் மகான்கள்கிட்ட இருக்கும்பொழுது தான் பார்க்க முடியாது. பார்த்து 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 அண்ணாவே சொல்லுவா, கோபிகா கீதம் ராசலீல எல்லாமே கோபிகைகள் அவளோட எப்படி கலந்துண்டான்னு முருகனார் அவள்லாம் பகவான் ரமணர்கிட்ட எப்படி ஒரு அந்த இனண்டேஷனில் இருந்தா, எப்படி வந்து அந்த பிரேமோத்ரேக்கம் இருந்ததுன்னு ஒரு ஜீவன் முக்த புருஷனோடைய இருந்துட்டே இருக்கும்பொழுது பல பல நிலைகளில் நம்ம இதை பார்ப்போம். அப்படி மகான்கள்லாம் பார்த்து பார்த்து ரசித்து அனுபவித்த ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இது இப்படி பீட்டிக்கே போட்டுட்டே இருக்கலாம் போதுக்கு. அப்போது அதனால் ததாயஞ்ச அவதாரஸ்தே புவோ பாரஜிஹீர்ஷயா ஸ்வானாஞ்ச அனன்யபாவானாம் அனுத்தியானாய சாசகத் பவேஸ்மின் க்ளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னு இது கேச்சன அப்படின்னார். குந்தி மாதா சொன்னால் இந்த பவத்தில் இந்த சம்சாரத்தில் அவித்யா காம கர்ம தன்னை பற்றி இருக்கிற அறியாமை அது ஆசையில் கொண்டு போய் விடுறது, ஆசையினால் கர்மாவில் ஈடுபடுறோம். அப்படியே ஒரு செயின் அது. இதுலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு ஏதாவது சுலபமாக வழியன்னா இப்படி உக்காந்துட்டு ஸ்ரவண ஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னு இதி கேச்சனா. சில பேர் சொல்கிறானா பகவான் அவதாரம் எதுக்கு எடுத்துருன்னா இந்த சம்சாரத்தில் அவித்யா காம கர்மத்தில் மாட்டின்னு இருக்கிறவா இப்படி உக்காந்துட்டு நிம்மதியாக எங்கேயானு நிம்மதி இருக்கா சந்தோஷம் இருக்கா அப்படின்னு விரும்பக்கூடியவா இப்படி வந்து உக்காந்துண்டா ஸ்ரவண ஆடாட ஆஹா ஆஹா ஆஹா. அவன் கதையை கேட்க 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 ஹிருதயம் பூரிச்சு போயிடுறது, ஒரு ஆனந்தம் வருது. சிரிக்காதவா கூட சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். உள்ள வர ஆனந்தம் இருக்கட்டும், சில பேர் வாயால் கூட சிரிக்க மாட்டான் உட்காந்துருப்ப. அவளை கூட முதுக தட்டி எழுப்பி கொஞ்சம் சிரிடா கலகலான்னு சந்தோஷமா இரு, என்னத்தை தான் இங்கே பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப நீ எவ்வளோ குறைபட்டாலும் குறையெல்லாம் சரியாயிடுமா என்ன? நிறைவான ஒரு நிலை இருக்கு. இதோ நான் வந்திருக்கேனே, நீ ஏன் குறைபடுறேன்னு அப்பவே நினச்சுவேன். நல்ல ஒரு சத்குரு சம்பர்க்கம் கிடச்சி கொடுத்து அப்படின்னா அப்புறம் மீதியெல்லாம் அதெல்லாம் அவர் கிடச்சி விட்டார். அவர்கிட்ட இருந்து ஸ்ரவணம் பண்ணவர பாக்கியம் கிடச்சிது, கொடுத்த வித்தியை நம்ம உள்ள பலிச்சுடுத்து, அப்புறம் என்ன மீதியெல்லாம் யாருக்கு இல்லை? தள்ளி களைய வேண்டியது தான். அதை உட்காந்து நினச்சிட்டு சோகம் பட்டுட்டு இருந்தால் பட்டுண்டே இருக்கலாம், அது ஒரு சாதனையாயிடும். அதனால் அதை கொஞ்சம் உதறி தள்ளி உன்னால் எழுந்துக்க முடியலைன்னா அவன் கண்ணன் வந்து உன்னை பின்னாடி முதுகில் தட்டி கையை கொடுத்து எழுப்பி விட்டு கொஞ்சம் சிரி சந்தோஷமாக இரு, வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்படி வந்துட்டான் நான் கண்ணன். இப்படி சாதகால் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கான், சம்சாரத்தில் தவிக்கக்கூடியவா அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கான். அது மாத்திரம் இருக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு பெருமை இல்லையா? அவனோட கதைக்கு பெருமை இல்லையா? அநிவிருத்த தரிஷைஹி உபகீயமானாத் பவௌஷதாச் ஸ்ரோத்ர மனோபிராமாத்
கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னா அப்படின்னார். நிவிருத்த தருஷைஹி உபகீயமான, எந்த ஆசையும் அற்றவ அடைய வேண்டிய பூர்ண நிலையை அடைஞ்ச ஞானிகள் மகான்கள் இவனை பற்றி எடுத்து பாடி ரசித்து ஆனந்தப்படுற இத்தனை பேர் கவிகள் அப்புறம் காலாந்தரத்தில் கிருஷ்ணனை பாடி அவாவா ரசித்து அனுபவிச்சிருக்கா, அது ஒரு தரிசனம்தான். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பிரம்மனிஷ்டர், பருஹா பீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்த்ரான் வேணோ ரதர சுதயா பூரயன் கோபபிருந்தைஹி விருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் ஸ்வபத ரமணம் ஸ்வபத ரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி அப்படின்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்துருக்கேன். என்ன வத்சான் முஞ்சன் க்வசித சமயே க்ரோஷ சஞ்சாத ஹாசம் ஸ்தேயம் ஸ்வாது அத்தீயததிபய கல்பிதை ஸ்தேய யோகைஹி மர்க்கான் போக்ஷன் விபஜதி சச்சேன்னாத்தி பாண்டம் பினத்தி திரவியாலாபேச கிரகுபிதா யாதி உபக்ரோஷ்ய தோகானு அப்படின்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்துருக்கல. என்ன இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? எல்லாத்துக்கும் முதல்ல சுகாச்சாரியாள் பாகவதத்தில் பகவான் இப்படியெல்லாம் லீலைகள் பண்ணினார் அப்படின்னு பிரதி பதம் கண்ணனை ரசித்து அனுபவிச்சிருக்கான். அதனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண சரித்திரம் நம்ம காதுக்கு அமிர்தம், கிருஷ்ண கருணாமிர்தம். இதை லீலாசுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாபுருஷர், அவரை வில்லமங்கல சுவாமிகள்னு சொல்லறா. சில பேர் அவர் கேரளத்தில் தான் இருந்தா அப்படின்றா, சில பேர் உத்தர பாரதம் சொல்லறா. அந்த சைத்தன்ய மகாபிரபு பாரத தேச சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்பொழுது தட்சிண பாரதத்தில் தான் அவருடைய கிருஷ்ண கருணாமிர்தம் இந்த சரித்திரம் கிடச்சி தான் இது போல் ஒரு கிரந்தம் எழுதணும்னு விரும்ப, ஆனால் இந்த கிரந்தம் கையில் கிடைக்க அவர் பூரிச்சு போய் ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டு அதை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சரித்திரங்களில் சொல்லறா. நமக்கு மகான்கள் வந்து அவள் அனுபவத்தை சொல்லிட்டு அவள் பின்னாடி மறைஞ்சுட்டான், அதனால் அவள் விஷயத்தில் இதமித்தம்னு ஒன்றும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அவள் அனுபவித்த விஷயத்தை நமக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கா, அதனால் அதை நம்ம எடுத்து அனுபவிப்போம். இந்த கிருஷ்ண கருணாமிர்தம் அப்படிங்கிற இந்த பெயர் அவரே வந்து இந்த கிருஷ்ண கருணாமிர்த கிரந்தத்தில் முதல் ஆஸ்வாசம், இதில் மூணு ஆஸ்வாசங்கள் இருக்குது. இதெல்லாம் சும்மா ஒரு நமக்கு கிரந்தத்தை சொல்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். அதில் மூணு ஆஸ்வாசங்கள், முதல் ஆஸ்வாசத்தில் 110 ஸ்லோகங்கள், ரெண்டாவதில் 109, மூணாவதுலேயும் 109, இது போல் 328 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். ஆனால் இதில் வந்து ஒரு கண்டினியூட்டி, ஒரு ஸ்லோகம் ஆனால் இன்னொரு ஸ்லோகம், இன்னொரு ஸ்லோகம் ஆனிட்டு இன்னொரு ஸ்லோகன்ற ஒரு கண்டினியூட்டி கிடையாது. எப்படி நம்ம சிவானந்த லஹரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அன் அவுட் பர்ஸ்ட். அப்படியே அவர் அந்த ஆச்சாரிய ஹிருதயத்துலேருந்து அது அந்த ஒரு ஸ்லோகமும் ஒரு தனியான முக்தகந்தான். அதுபோல தான் இந்த கிருஷ்ண கருணாமிர்தம், அது ஒரு ஒரு ஸ்லோகமும் அவருக்கு அப்போ தரிசனம் பட்டு அவர் எழுதினர், அதை அனுபவிச்சிருக்கார், அவ்வளோதான். ஒன்னொன்றும் தனி. இதை அவரே சொல்லறார், ஈசான தேவச்சரணாபரணேன நீவி தாமோதரஸ்திரயசாம் ஸ்தபகோத்கமேன லீலாசுகேன ரசிதம் தவ தேவ கிருஷ்ண கருணாமிர்தம் வஹது கல்பசதாந்தரேபி. இவள்லாம் அத்வைத பரம்பரையில் வந்த பக்தாள், பிரம்மனிஷ்டரான சுகாச்சாரியாள சொல்கிறோம், பகவத் பாதாள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கா, அவர் கொண்டாடாத பகவத் ரூபம் இருக்கா, கிருஷ்ணனையே எவ்வளோ தனியாக ரசித்து கொண்டாடியிருக்கார். பிரபோத சுதாகரோன்ற ஒரு கிரந்தம், அவரோட கோவிந்தாஷ்டகம், அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், அந்த பிரபோத சுதாகரத்தில் ஆணுகிரகிக்க பிரகரணம்
அதில் கிருஷ்ணனை பல பல ரூபங்களில் அனுபவிச்சிருக்கா, ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். எத்தனையோ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மகான்கள் இப்படி அனுபவிச்சிருப்பாளாலாம் தெரியாது நமக்கு. அதில் வந்து பல ஸ்லோகங்கள் அனுகிரகிக்க பிரகரணத்தில் கிருஷ்ணனை பல பல ரூபம் பல பல பாவங்களில் சொல்லி அனுபவிக்கிறார் ஆச்சாரியாள். ஆனால் ஆச்சாரியாள் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் இன் இஸ் நேச்சர். ஆனால் அந்த ராசிக்கியமெல்லாம் கூட உண்டு, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதை ரொம்ப அத்தியாத்மமாக தான் ஆச்சாரியால் எடுத்துகிட்டு போவார். கிருஷ்ணனை அம்மாவாக சொல்லி ரசிக்கிறார், கிருஷ்ணனை அப்பாவாக சொல்லி ரசிக்கிறார், கிருஷ்ணனை ஆனந்தமாகிற கடல்லேருந்து நீருண்ட ஒரு கருத்த மேகம் அது அண்ணா எப்பவுமே எடுத்து சொல்லுவா, நித்யானந்த சுதாநிதேர் அதிகத சன் நீலமேகசதாம். இதெல்லாம் அந்த ஆணுகிரகிக்க பிரகரணத்தில் வருது. கிருஷ்ணனை வந்து ஒரு நீலமேகமாக வர்ணிக்கிறார், கிருஷ்ணனை ஒரு சகாவாக சொல்லுறார், கிருஷ்ணனை ஒரு அம்மாவாக சொல்லும்பொழுது சொல்லுறார், மாயா ஹஸ்தேர்பயித்வா பரண கிருதி கிருத்தே மோக மூலோத்பவம் மாம் மாதா கிருஷ்ணாபிதானே சிரசமய முதாசீன பாவம் கதாசி காருண்யைகாதிவாசே சகிருதபி வதனம் நேக்ஷசே த்வம் மதீயம் தத் சர்வஜ்ஞேன கர்த்தும் பிரபவதி பவதி கிம்னு மூலஸ்ய சாந்தி. ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட போய் கதறது போலதான் என்ன சொன்னாலே, ஒன்றும் முடியலைன்னா அழணும். அந்த கதறத்துக்குன்னே இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதி வச்சுருக்க. அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மாவுக்கு கண்ணன்னு பெயர், மாதா கிருஷ்ணாபிதானே. இந்த அம்மா என்ன பண்ணினா அப்படின்னா, இந்த ஜீவ நிலையை சொல்லும்பொழுது சொல்கிறார் ஆச்சாரியாள், நான் ரொம்ப சொன்ன பேச்சு கேட்காதவன், அதனால் கொஞ்சம் என்னை வச்சுட்டு விளையாடணும்னு நினச்ச அவள் என்ன பண்ணான்னா, என்னை மாயையோட கையில் கொடுத்துட்டான். மாயா ஹஸ்தே அர்ப்பயித்வா பரண கிருதி கிருத்தே, நீ இவனை பரிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டா. நான் எங்கேருந்து தோன்றி வந்தேன், மோக மூலோத்பவம் மாம், மோகம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்துலேருந்து தானே இந்த ஜீவபாவம் வருது. அவளை பிரிஞ்சு உலகத்தில் ஆசைப்பட்டு அந்த அவித்தியாகிற அந்த மோகத்திலேருந்து உண்டான என்ன மாயையை கையில் கொடுத்துட்டு இவனை பரிச்சுக்கோன்னு சொல்லிட்டா, அம்மா நீ இப்படி என்ன என் விஷயத்தில் இப்படி இருக்கிறது அழகாக உனக்குன்னு கேட்குற ஆச்சாரியாள். எப்போ இந்த உலகம் கசச்சு போயிடுதோ அப்போ தானே அம்மா ஞாபகம் வரும். விளையாடுற குழந்தைகளுக்கு விளையாடணும்னு ஆசை வரும்போது விளையாடிகிட்டே இருப்பேன், அப்புறம் ஒரு அளவுக்கு விளையாடி உடம்பெல்லாம் டயர்டாகி போறண்டாப்பா அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு தெய்வம் ஞாபகம் வரும், அம்மா. இதையும் அம்பாளை ஸ்துதிக்கும் பொழுது ஆச்சாரியாள் இன்னொரு பாவத்தை சொல்லியிருக்கார். அப்போ ஓடி வரும் அம்மா கிட்ட, பசிச்சுண்டு ஓடி வருவா. அதுபோல் ஒரு ஜீவன் உலகத்தில் கஷ்டப்பட்டு போறோண்டாப்பா இது அப்படின்னு வரும்பொழுது பகவான்கிட்ட திரும்பும். அதை திரும்பும் பொழுது ஜீவனுக்கு இந்த பாவங்கள்லாம் ஹிருதயத்தில் வரணும், ஏம்மா என் விஷயத்தில் நீ இப்படி இருக்க, ஹே பிரபோ என் இப்படி நிறைய சந்துக்கள்லாம் கதறி அழுதுருக்கா, என் விஷயத்தில் ஏன் இப்படி இருக்க கேட்குற ஆச்சாரியாள். மாதா கிருஷ்ணாபிதானே சிரசமயம், ரொம்ப காலம் என்னை நீ உதாசீனம் படுத்திட்டியேமா, இது உனக்கு அழகா, இப்படியெல்லாம் பேசணும் பகவான்கிட்ட. கிருஷ்ணாபிதானே சிரசமயம் உதாசீன பாவம் கதாசி. ஆனால் உன்னையோ யார் எல்லாரும் என்ன சொல்கிறா, காருண்யைகாதிவாசே கருணைக்கடல்னு சொல்கிறாளே, சக்கரதபி வதனம் நேக்ஷசே, ஒரு வாட்டி என் குழந்தை எப்படி இருக்கான்னு திரும்பி என்ன ஒரு பார்வை பார்க்க மாட்டியாமா. மதியம் தத் சர்வஜ்ஞேன கர்த்தம், என்ன என்னுடைய நிலையில நிறுத்த வைக்கிறதுக்கு இவ்வளோலாம் பாடுபடணுமா, உன்னோட கிருபா கட்டாட்சம் ஒன்று போறாதா, உன்னோட ஒரு உபதேசம் போறாதா அப்படின்னு கேட்குறார். பிரபவதி பவதி கிம்னு மூலஸ்ய சாந்தி, இந்த அஜ்ஞானத்தோடைய மூலை இந்த அவித்தியை சாந்தம் படுத்துறதுக்கு இவ்வளோலாம் பாடுபடணுமா, என் விஷயத்தில் நீ உதாசீனமாக ஏமா இருக்கேன். அப்பாவா சொல்லுறார் கிருஷ்ணன் ஆச்சாரியாள், நான் அம்மான்னு சொல்லும்பொழுது அந்த மாத்ருபாவம் கருணையோடு சொல்லுறார், அப்பான்ற பாவத்தை சொல்லும்பொழுது சொல்லுறார், நான் வந்து சொன்ன பேச்சு கேட்காத புள்ள, எனக்கு ஒரு சத்சங்க பாக்கியமும் இல்லை வாழ்க்கையில், தவறான வாழ்க்கையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ அப்பாவாக இருந்து நான் இப்படி இருக்கலாமா, என்னை அதட்டக்கூடாதா, என்னை சரிப்படுத்தக்கூடாதான்னு கேட்குறார். இந்த மாதிரி இருக்கிற பாவங்களில் பல ஸ்லோகம் இந்த பிரபோத சுதாகரம் கிரந்தத்தில் எழுதுகிற சிவாந்தல ஹரிபாவத்திலேயே எழுதிட்டு வர்றார் ஆச்சாரியாள்.
சதத வகுணா சங்கரஹிதா பவான் ஸ்தாத்தா காத்தா, நீ அப்பாவா இருந்து நான் இப்படி இருக்கலாமா? உனக்கு அழகா கேட்கிறார். இப்படி மகான்கள்லாம் ரசிச்சிருக்கா. பொதுவாக நம்ம கிருஷ்ணன் ராமர் அப்படின்னா இந்த இந்த பரம்பரை தான் நிறைய பேர், இந்த அத்வைத பரம்பரையில் நிறைய மகான்கள் ரசிச்சிருக்கா. அப்புறம் மதுசூதன சரஸ்வதி, இன்னும் நிறைய மகான்கள். அதில் ஒரு பரம்பரையில் தான் லீலா சுக்கரும் வர்றார். அவரே சொல்லறார், எஸ்யாத்ம பூதஸ்ய குரோ பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி ஷரீரபந்தாத் சர்வோபதேஷ்டு புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்கிரி யுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். இந்த கிருஷ்ண கர்ணாமிரதம் முடியும் பொழுது வர ஸ்லோகம் இது. எஸ்ய ஆத்மபூதஸ்ய குரோ பிரசாதாத், அந்த குரு யார்? அவர் எனக்கு ஆத்மபூதனாகவே இருக்கார். அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். அகம் விமுக்தா அஸ்மி ஷரீரபந்தாத், ஷரீரபந்தத்திலேருந்து நான் விடுதலை அடைஞ்சுட்டேன். சர்வோபதேஷ்டு புருஷோத்தமஸ்ய, அவருக்கு சாட்சாத் கிருஷ்ணனே தான் குருவாக இருந்தார் அப்படின்னு அவரே சொல்லுறார் கிருஷ்ணகர்ணாமிரதம் ஆரம்பிக்கும் பொழுது. அந்த சர்வோபதேஷ்டாவாக இருக்கக்கூடிய ஜெகத்குருவானுடைய இருக்கிற அந்த கண்ணனுடைய கிருபையால் அகம் விமுக்தா அஸ்மி ஷரீரபந்தா தஸ்ய அங்கிரி யுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். அந்த ஜெகத்குருவான கண்ணன், எனக்கும் குருவான கண்ணனுடைய சரணத்தில் நான் விழுந்து சேவிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி பல பாவங்களில் இந்த அந்த அத்வைத ஞான நிஷ்ட ஒரு இடத்துல பார்க்கலாம். அபேத புத்தி, பொதுவாக இந்த பரம்பரை ஒருவாளுக்கு அந்த பேதம் கிடையாது. அது சொல்லுறர் அவர், சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபபராஹ நிதராம் ததாபி சேதோ மதீயம் அதசி குசுமாவபாசம் ஸ்மேரானனம் ஸ்மரதி கோபவதூ கிஷோரம். நாங்கள்லாம் சைவாகா அப்படின்ற அத்வைத பரம்பரையில் தான் இந்த மாதிரி நிறைய மகான்கள் போதேந்திர சத்குரு சத்குரு சுவாமிகள் அவா இதை பற்றி சொல்லும்பொழுது இதெல்லாம் சொல்லுவா. நகலு தத்ர விசாரணீயம், அந்த இடத்துல ஒன்றும் விசாரம் பண்ணுறதுக்கே இல்லை, எங்களுக்கு ஒரு சம்சயமும் கிடையாது. நாங்கள் நெற்றியில் திருநீரை இடுவோம், எங்கள் வாயில் நமசிவாய 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 என்ற ஐந்து எழுத்து இருக்கும். ஆனால் அப்படின்ற ஆனால் எங்கள் உள்ளத்தை இவன் திருடிட்டான். இது எப்படி இருக்கு இந்த ஸ்லோகம்? சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபபராக நிதராம் ததாபி சேதோ மதீயம் அதசி குசுமாவபாசம். இந்த நீல வர்ண கண்ணன் அவன் எங்கள் உள்ளத்தை அப்படியே திருடி எடுத்துட்டான். ஸ்மேரானனம் ஸ்மரதி கோபவதூ கிஷோரம், அவனுடைய அந்த கண்ணும் அவனுடைய அந்த அழகும் இதெல்லாமே தியான யோக்கியமானது. பகவானுடைய ரூபம் நமக்கு அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் சொல்லுவோம், அது பிரகிருதி சம்பந்தமானது கிடையாது. அண்ணா எப்பவுமே சொல்லுவா, அது இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் கிளாத் வித்தின் விச் யூ கேன் சி தி எட்டர்னல். ஈஸ்வரனுடைய அந்த திவ்ய மங்கள ரூபன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட். குருவோடைய ரூபம் அப்படிதான், அவகிட்ட இருக்க 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 நமக்கு அவள் நம்ம பார்க்குறவாளே இல்லைன்னு தெரிஞ்சுவிடும். ஆனாலும் அவள் நம்ம விஷயத்தில் எப்படி பழகிற, எவ்வளோ சுலபமாக இருக்கா, எவ்வளோ சாதாரணமாக இருக்கா. இது ஆசைப்பட்டுன்னா மெனக்கட்டு கண்ணன் வந்தானான். சர்வசாதாரணமாக எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் கலந்துக்கணும், சேரணும், அப்படிதான் அவனோட லீலைகள்லாம் அமையிறது. அதனால் சொன்னர், ஸ்மேரானனம் ஸ்மரதி கோபவதூ கிஷோரம். அதெல்லாம் மகான்கள் தியானம் பண்ணியிருக்க. ஊத்துக்காடு சுப்பையர் அப்படியே இந்த கிருஷ்ண தியானம், இந்த கிருஷ்ணகர்ணாமிரதம் முழுக்க என்ன இருக்குன்னா கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ண ரூப தியானம். இதுதான், இது ரெண்டு தான் முக்கியமாக இதில் இருக்கு. கிருஷ்ண லீலைகளை கேட்க 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 கிருஷ்ண தியானம் வந்துடும். தனியாக கண்ணனுடைய ரூபத்தை பல பல அவனுடைய லீலைகள் பண்ணும்பொழுது அதை எடுத்து வர்ணிக்கிறார். தவழ்றான் கிருஷ்ணன் வர்ணிப்பர், உக்கார கிருஷ்ணனை வர்ணிப்பர், குழரூதும் கண்ணனை வர்ணிப்பர், காளியமர்தன கண்ணனை வர்ணிப்பர். அந்த வர்ணனைகள் தான் பிருந்தாவனம், அதோட வர்ணனைகள். ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுறார், இன்னைக்கு
இதான் பார்க்க முடியும் போத்காத்தம். அப்புறம் இன்னொரு சத்சங்கத்தை நம்ம இதிலேருந்து எடுத்து அந்த லீலைகளை அவர் அனுபவித்ததை பார்க்கலாம். ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் இவங்கிட்ட ரொம்ப ஆசையாக வந்தோம். ஏன் ஆசையாக வந்தோம் அப்படின்னா, அயம் க்ஷீராம்போதே பதிரிதி கவாம் பாலகைதி ஸ்ருதஹ அஸ்மாபிஹி க்ஷீரோபனய நதியா கோபதனயா. ஏஷா கோபதனயா, நான் கோகுலத்தில் கோஷ்டத்தில் வளர்ந்தவன், கோபதனயன், நந்தகோபனுடைய குமரன். இவங்கிட்ட எல்லாரும் நம்ம ஆசைப்பட்டு வந்தோம். ஏன் வந்தோம்னா, இவன் க்ஷீராம்போதே பதிரிதி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன், என்னும் கவாம் பாலகைதி பசுக்களை மேய்க்கக்கூடிய கோபாலன் என்னும் வந்தோம். இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் இவங்கிட்ட இப்படி வந்தோம், க்ஷீராம்போதே பதிஹி கோபாலகா அப்படின்னா, இந்த ரெண்டு இடத்துலையும் எங்களுக்கு நிறைய குடிக்க பால் கிடைக்கும்னு வந்தோம். அப்போ பால் குடிக்கலான்ற ஆசையோடு இவங்கிட்ட வந்தோம். ஸ்ருதா அஸ்மாபி க்ஷீரோபனயன தியா கோபதனயா. ஆனால் இந்த கண்ணன் ஒரு விஷயம் பண்ணினானான், இவங்கிட்ட நிறைய பால் கிடைக்கும்னு ஆசையோடு வந்தப்போ இவன் என்ன பண்ணினானா, அனையன பிரத்யூகா விரச்சி, நாம் என்ன நினச்சின்னு அவன்கிட்ட போனோமோ அந்த விஷயத்தில் அவன் வந்து ஒரு அப்ஸ்டக்கல் பிரத்யூகம் பண்ணிட்டானான், ஒரு தடையை போட்டானான். அவன் தடையை போட்டு தடையை போட்டுட்டான். அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அவன்கிட்ட வந்தோம், அவன்கிட்ட வந்தோம், வந்துட்டோம், அப்புறம் வராத ஆயிட்டோம். இந்த வராத ஆயிட்டோன்றது அவர் எப்படி சொல்கிறேன்னா, பார்க்கடலில் இவன் பள்ளி கொண்டிருக்கான், பசுக்களை மேய்க்கிறான், நிறைய பால் கிடைக்கும்னு வந்தோம், ஆனால் இவன் இதுக்கு தடை போட்டு ஒரு அம்மாவுடைய ஸ்தன பால் கூட கிடைக்காத பண்ணிட்டான். அனேன பிரத்யூகா வியரச்சி சததம் ஏன ஜனனீ ஸ்தனாதப்பியஸ்மாக்கம் சகிருதபி பயோ துர்லபம் அபூத். அம்மா பால் குடிக்க, அதாவது மறுபிறப்பில்லாத பண்ணிட்டான்றத ஒரு வாட்டி கூட போய் இனிமே பிறக்க முடியாது இவங்கிட்ட வந்த வாழ்க்கை. இந்த பாவங்கள்லாம் பிரகடனம் பண்ணுற அப்படி அனுபவிச்சிருக்க, அதனால தான் இன்றைக்கி இதெல்லாம், ஏன்னா இது உள்ளே வச்சுருந்தால் தான் அப்புறம் நம்ம உள்ளே அனுபவிக்க முடியும். இல்லாட்டா அது சாதாரணமாக இதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டுருவோம். அப்படி இல்லை, இது ஒரு பெரிய அத்தியாத்ம சாதனை, அதை நம்ம உள்ளே வச்சுக்கணும். அதனால் இப்படியெல்லாம் வர்ணிச்சுண்டு வர ஊத்துக்காடு சுப்பையர் அவரும் அந்த கண்ணனை பார்த்து, அந்த கண்ண ரூபத்தை பார்த்து இதே பாவம்தான் பிரகடனம் பண்ணுற பல பல பாடல்களில். பால்மணியுன் மூகம் நினைந்து நினைந்தனதுள்ளம் பரவசமிகவாகுதே கண்ணா நீலக்கடல் போலும் நிறத்தழகா என் சிந்தை குடி கொண்ட அன்று முதல் இன்று எந்த பொருள் கண்டும் சிந்தனை செலாது ஒழிய பால்மடியுன் மூகம். பார்த்துருந்தா தான் இதை பாட முடியும். இப்போ அவர் கீர்த்தனையில் நம்ம பார்த்து விடணும். இந்த பாலை காய்ச்சி அது வடியும் பொழுது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா இந்த கண்ணனுடைய முகம். பால் என்ன ஒரு திருஷ்டாந்தம், பால்மடியுன் மூகம் நினைந்து நினைந்தனதுள்ளம் பரவசமிகவாகுதே கண்ணா. அந்த கண்ணனுடைய அந்த நிறத்தை சொல்கிறார், நீலக்கடல் நீலவானம், நீலக்கடல் எப்பவுமே எது அகண்டமாக இருக்கோ அது நீளமாக காணும். நீலக்கடல் போலும் நிறத்தழகா கண்ணா, உன்னுடைய அந்த நிறம், அந்த நீலக்கடல் நீலச்சாய அப்படி இருக்கான். அது என்னாச்சுன்னா, அதை பார்த்த அந்த க்ஷணத்தில் என் சிந்தை குடி கொண்ட அந்த நிறம் இவரோட சிந்தனையில் சித்தத்தில் போய் குடிகொண்டு கொடுத்தான். அப்படி குடி கொள்ளணும். என் சிந்தை குடி கொண்ட அன்று முதல் இன்று எந்த பொருள் கண்டும் சிந்தனை செலாது. இதுக்கு நான் இதுக்கு அர்த்தம் சொல்லணுமா, ஒழிய பால்வடியுன் மூகம்
நினைந்துள்ளம் பரவசமிகவாகுதே கண்ணா. அப்போ மனசு வேற எங்கேயானு போகவே இல்லையானா, அவர் அந்த தேனுஸ்வாகபுரம் ஊத்துக்காடில் எங்கேயோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். வெளியில் அவருடைய பாவ அனுபவங்களையே சொல்லுறார். அப்படியே மேகம் ஆவர்த்தி இல்லாத, அதாவது நிராமேகம், மேகம் இல்லாத தெளிஞ்ச ஆகாசம் காண்றதான். வானமுகட்டில் சற்று மனம் வந்து, அந்த வானத்தோடைய முகட்டில் சற்று மனம் போய் அப்படி நிற்கிறதான். வந்து தோன்றினும் உன் மோனமுகம் வந்து காணுதே. அந்த வானத்தை அப்படியே அவரோட சித்தம் அந்த தியானத்தில் இருக்கார். மெல்ல அந்த வானத்தை நோக்கும் பொழுது அதில் கண்ணனுடைய மோன முகம்தான் காண்றது. தெளிவான தண்ணீர் தடத்தில் சிந்தனை மாறினும் உன் சிரித்த முகம் வந்து காணுதே. நல்ல அழகான தெளிவான தண்ணீர் தடம், அதில் அவரோட சிந்தை மாறி நிற்கும் பொழுதும் கண்ணனுடைய சிரித்த முகம்தான் அதில் காண்றதுதான். நீல குயில் குரலில் கருத்தமைந்திடினும் உன் கான குழலோசை மயக்குதே. குயில் கூஜனம் பண்ணினா கண்ணன் குழல் ஓசை கேட்கறது அவருக்கு. இதான் நிக்ஷார் சொன்னாள் என்ன காலத்தில், மிஸ்டிக் லாங்குவேஜ்னுட்டு. அது இப்படி இப்படியெல்லாம் யோசனை பண்ண, ஜஸ்ட்டு சொன்னால் கேட்டால் அனுபவிக்கணும் அவ்வளோதான். அது எப்படி இப்படி கேட்டால் ஆயாச்சு, அந்த ரசத்துலேருந்து அந்த ரசபங்கம் ஆயாச்சு. ரசிகாலாக இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்க முடியும். கருத்த குழலோடு இருத்த மயில் சிறகிருக்கி அமைத்த திறத்திலே கான மயிலாட மோன குயில் பாட நீல நதியோடும் வனத்திலே. என்ன அனுபவம்! அந்த கருத்த குழல், சுருண்ட சுருண்ட கருத்த கேசங்கள், அதில் அந்த தளரமான ரொம்ப தரளமான மயில் பீலியை வச்சுப்பானா, ஆனால் இப்படி ஆடுவானா அப்படி ஆடுவானா, என்ன பண்ணினாலும் அந்த மயில் பீலி கீழே விழவே விழாதான். அது ஒரு திரள் அவனுக்கு தான். கருத்த குழலோடு இருத்த மயில் சிறகிருக்கி அமைத்த திறத்திலே கான மயிலாட மோன குயில் பாட நீல நதியோடும் வனத்திலே. அந்த கண்ணனுடைய காளிய மர்தனம் தான், ஏன்னா அவருக்கு உபாசிய தெய்வம் அதுதான். அதை வர்ணித்து அதை சொல்லுறார். கனவு நினவி தோறும் இரவி பிறவி தோறும் கனிந்துருக வரம் தருக பரங்கருணை பால்வடி உன்முகம் நினைந்து நினைந்தெனதுள்ளம் பரவசமிகமாகுது. கனவு நினைவு தோறும் இந்த திவ்யமங்கள ரூபம் என்னோட தியானத்தில் நிரந்தரம் இருக்கட்டும். இரவி பிறவி தோறும் கனிந்து உருகணும், அதுக்கு ஒரு வரம் தருக பரம் கருணை. இல்லைப்பா, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். ரூபம் தியானம் அந்த மந்திரம் வேறையாக இருக்கலாம், ஆனால் ஒரே பிரேம தான், பாவம்தான். இப்படி எல்லாரும் இவனுக்கு சொக்கி போனவாளே யாரும் இல்லை. அப்படி பகவான் அவதாரம் பண்ணி வந்தார். நிறைய பால லீலைகள், அதை ரசித்து அனுபவிக்கிறார். பாகவதத்தில் சொல்லிதான், ஆனால் இவருக்கு பல தரிசனங்கள், அதெல்லாம் இங்கே அனுபவிக்கிறார். ஒரு நாள் கண்ணபிரான் தூங்கிட்டு இருக்கார். கண்ணன் யசோதா மடியில் தூங்குறார். தூங்கும்பொழுது நல்லா தூங்குறான். அவனுக்கும் கனவு வருது, சொப்னம். ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்திஷு ஸ்புடதரா சம்வித்து. இங்கே நமக்கோஸ்கர எளியவனாக வந்து தானும் கனவு காண்றான். ஈஸ்வரனோனும் அவாவாளுக்கு அவாளுக்கு தகுந்தபடி கனவு தான் வரும். கண்ணன் தூங்குறான், யசோதை இப்படி பார்க்குறா, என்னமோ பேசுகிறான். ஏன்னா அந்த அதுவும்
இவ கண்ணன் ஈஸ்வரன்றது பிரகடனம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவரோட ஈஸ்வரத்துவம் கிருஷ்ணாவதாரத்தில் மறைஞ்சுதான் இருந்தது. அவனோட சௌலபியம், மாதுரியம், ஸ்வீட்னஸ் அதுதான் ரொம்ப வெளியில். அதனால இவா யாருக்குமே அவன் ஈஸ்வரத்துவத்தை பிரகடனம் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட மெனக்கட்டு கோவர்தன மலையை தூக்கி நிற்கிறான். ஆனால் அந்த இந்த நார்த் இந்தியா ஒரு ஃபோட்டோ இருக்கும், ரொம்ப அழகான பெயிண்டிங். அங்கே இருக்கிற வயசான கோபர்கள் எல்லாமே, கிருஷ்ணா கை வலிக்கிறதா, தனியாக தூக்கி நிற்கிறியே, நாங்கள்லாம் கொஞ்சம் சகாயம் பண்ணுறோம்னு அவாவா வாக்கிங் ஸ்டிக் எடுத்து இந்த கோவர்தன மலை பிடிக்கிறதுக்கு ஒரு. அப்போ என்ன, அவன் அவ்வளோ ஈஸ்வரத்துவத்தை பிரகடனம் பண்ணின்னு இருந்தாலும் கூட கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாரையும் மயக்கி இழுத்து நம்ம மனசை இது பண்ணணும், சரி பண்ணணும், இது பண்ணணும். கொஞ்சம் நேரம் உட்காந்து அவன் கதை கேட்டால் மனசே காணாது போய்டுறது. மனம் ஒரு கோகுலமே அப்படின்னு உள்ளமெல்லாம் திருடிட்டு போய்ட்றான். அதுதான் அவன் நவநீத சௌரியத்துக்கு நம்ம நம்ம வெனக்கட்டு வெண்ணைன்றத ஒன்று தின்றதுக்கு வரணுமாவும், வெண்ணெய்ன்றது ஒன்று திருடுறதுக்கு வரணுமான்னா அந்த வெண்ணெயை திருடுறதுனால என்ன காட்டுறான்னு லீ. இதை இப்போ இங்கே நீங்கள் போகிறேன் தரங்கிணி, அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணெயை திருடுறான்றதுல என்ன காட்டுறான் அப்படின்னா, கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு பரமஹம்சர் நாராயண தீர்த்தர் அவர் சொல்கிறார், அகே சகி யசோதே தவ யசோதாக்கியார்த்தம் அன்வர்த்தயன் பகவான் அபரிமித கோபபால பரிவேஷ்டிதா பலபத்ர சஹாயா தத்ர தத்ர அசக்ய சம்ஸ்பர்ஷேஷு உன்னத கிரக நிபத்தேஷு சிக்கேஷு சஞ்சித கோரச கிரஹண உபாய அபிஜ்ஞான் கோபபாலான் பிரதி ததுபாய நிச்சயம் ஆச்சரதா சிக்ஷயன் ஆருருக்ஷூன் இவ ஆரூடயோகி தத்ரத்ய ததிதுக்த நவநீதாதிகம் ஆகண்டம் ஆபீய அன்யானபி பாயயன் தத்ரத்ய கோபபால பிடாலாதிப்யா நிக்ஷிபன் க்வாபி க்வாபி கரதல பல்லவ வேத்ராதினா விரசித சிக்யபாண்ட விவராத் நிஸ்ஸரந்தீ துக்த ததி தாராஹ ஸ்வயம் பிபன் அன்யானபி பாயயன் பாண்டானி ச ஆஸ்போடயன் விஸ்வாத்மா நித்யசுத்த விபுலதர பரமானந்த ரசத்ருப்தோபி ஸ்வேச்சையா பரிகிருஹீத மூர்த்திமத்தயா கோரச பரித்ருப்த இவ ஸ்வயம் அன்யாஸ்ச தர்ப்பயன் முக்கிய பிராண இவ வாகாதீன் அஸ்ராந்தா விஸ்ராந்திஸ்தானம் இதரேஷாம் நிஜானுச்சரைஹி சஹ சானந்தம் இஹ விஹரதி நந்தசூனு. கண்ணன் வெண்ணெய் திருடினான், அது பின்னாடி இவ்வளோ தத்துவம் இருக்கா. ஹே சகி யசோதே, யசோதானாலேயே யசஸை கொடுக்கக்கூடியவள், அவளோட யசத்தை பிரகடனம் பண்ணுறதுக்கோஸ்கரம் அந்த பெயரை அன்வர்த்தனம் பண்ணி அது சரின்னு பண்ணுறது. ஏன்னா இவனால் தானே யசோதேன்னு ஒத்தி இருக்கான்னு நமக்கு தெரியுது. தவ யசோதாக்கியார்த்தம் அன்வர்த்தயன் பகவான் அபரிமித கோபபால பரிவேஷ்டிதா, எந்த பரிமிதி இல்லாத அந்த பகவத் தத்துவம் ஒரு கோபபாலனாக வந்து பலபத்ரனுடைய சங்கர்ஷண சகாயத்தோட அங்கங்கே வீடுகளில் போய் வெண்ணெய் திருடினான். அது எங்கே வச்சிருக்கா, ரொம்ப வசத்தி வச்சுருக்கான். அந்த வசந்த நிலையை பிடிக்கிறதுக்கு அதுக்கு இருக்கிற அதிகாரிகளை குருநாத்தால் கூட்டுன்னு போகிறது போல, தத்திர தத்திர அசக்கிய சம்ஸ்பர்ஷேஷு உன்னத கிரக நிபத்தேஷு சிக்கேஷு சஞ்சித கோரச கிரகண உபாய அபிஜ்ஞான் அனபிஜ்ஞான். அந்த கோரசத்தை போய் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியலை, ஆனால் வேணுன்ற ஆசை இருக்கு. அவள் தானே முமுட்சுக்கள். ஒரு சாந்தியான ஒரு நிலை இருக்கு, ஆனந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, அந்த சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியலை. அப்போ குரு சரணத்தில் வந்து விழணும். அதுபோல இந்த ரசத்தை அடையிறதுக்கு தெரியாத இந்த கோப குழந்தைகளை கூட்டுண்டு, ஆனால் வேணும் என்ற இச்சை உடையவாளை கூட்டுண்டு, தது உபாய நிச்சயம் ஆச்சரத்தாக அதை எப்படி எடுக்கணும், அந்த நிலையை எப்படி அடையணுன்றதை காட்டி கொடுக்குறானோ, அதை தானே பண்ணி காட்டுறானோ, அப்படின்னா அந்த நிலையில் இருந்து காட்டுறான். இன்னொரு பக்கம் நவநீத சௌரியன்ற விதியில் பார்த்தா பண்ணியும் காட்டுறான், ஆச்சரன் சிக்ஷன் உபதேசம் பண்ணி சிக்ஷிச்சு காட்டுறானோ எப்படி அந்த நிலையில் இருக்கிறது.
அது எப்படி என்ன ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார், ஆருருக்ஷோ நிவ ஆரூட யோகி. நான் அந்த நிலையை அடைஞ்ச ஆரூட யோகியானவன் ஏறணும்னு விரும்பக்கூடியவாளுக்கு கர்ம காரணமுச்சியதே அவனுக்கு சமம் ஆயிடுத்து வேலை. அப்படி இருந்தாலும் கருணையோடு இறங்கி வந்து அந்த வழியை காட்டி கொடுக்குறான். தன் அப்படியே உட்காந்து இருந்துடலாமே அப்படின்னா ஏதோ ஒரு கருணை ஹிருதயத்தில் பிரவர்த்திக்க செய்து அவ வந்து அந்த நிலையை நமக்கு இருந்து நம்ம நடுப்பில் இந்த அலங்கோல ரூபமான இந்த பிரபஞ்சத்தில் இருந்துண்டும் இதை படாத இருக்கிற நிலையை நீ ரசி, அது வேணுன்ற ஒரு அம்சம் ஒன்றுள்ளே இருந்துட்டா போகிறோம். அது ஒன்று இல்லைன்னா மீது என்ன தான் நீ தெரிஞ்சுட்டு இருந்தாலும், எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும், என்ன தான் என்ன என்ன சொல்கிறது மற்ற விதமான சக்திகள்லாம் உங்ககிட்ட இருந்தாலும், பகவான் வேணும், எனக்கு அந்த சாந்தி வேணும், ஆனந்தம் வேணும், குறையில்லாத நிலை வேணும், ஏதோ ஒரு பாவத்தில் சொல்லணும். அதை வேணுன்ற ஒரு இச்சையாகிற ஒரு அம்சம் ஒன்று இல்லைன்னா பலிக்காது இந்த வித்யா. அது ஒன்று இருந்து கொடுத்தனா போருமா, காட்டி கொடுத்துரு. அதுபோல் ஆரூட யோகி தத்ரத்ய ததிதுக்த நவநீதாதிக்கம் ஆகண்டம் ஆப்பீய, அதை கழுத்து முழுக்க குறித்து அஞ்ஞானபி பாயன் அப்படின்னா தானும் அந்த பூர்ண நிலையில் இருந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுறது போல, தத்ரத்ய கோபபால பிடாலாதிபியா நிக்ஷிபன்னு, அங்கே இருக்கிற பசுக்கள் அப்புறம் அங்கே பூனை குரங்கு எல்லாத்துக்கும் அதை கொடுத்து, குவாப்பி குவாப்பி கரதல பல்லவ, அந்த நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிறத சொல்லும்பொழுது சமதமாதிகளை சொல்லி மனசை ஏகாகிரப்படுத்துறது, ஏகாந்த ஸ்தானத்தில் இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டு வரா இல்லையா. அதுபோல் இங்கே இங்கேயும் கூட தன்னுடைய கைகளில் சின்ன குச்சியை ஏந்திண்டு, குவாப்பி குவாப்பி கர பல்லவ கரதர பல்லவ வேத்ராதினா விரச்சித சிக்கபாண்ட விவராத், அந்த குழல் இருக்கே அவனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், முதுகு சுரிஞ்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவான், கானம் பண்ணி எல்லாரும் இழுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவான், பசுக்களை இப்படி காட்டி மேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவான், வெண்ணெய் பானையை உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவான், எல்லாத்துக்கும் யூஸ், ஆல் இன் ஒன் சொல்லுற பாருங்க. அதுபோல் கரதல பல்லவ வேத்ராதினா விரச்சித சிக்கியபாண்ட விவராத்து, சின்னையாக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு நிஸ்ஸரந்தி அப்படியே ஒழுகி வரதான் அந்த ரசம். அதே துக்ததி தாராக ஸ்வயம் பிபன்னு, தான் அனுபவித்து அஞ்ஞானபி பாயன்னு மற்றவாளி அனுபவிக்க செய்து பாண்டானுச்ச ஆஸ்போட்டையன்னு, அப்புறம் என்ன அடைய வேண்டியது அடைஞ்சாச்சன்னா அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோட சாண்டி இல்லையா. அதுபோல் ஆஸ்போட்டையன்னு விஸ்வாத்மா நித்யசுத்த விபுலதர பரமானந்த ரசதிருப்தா அப்பி, அந்த பரமானந்த ரசதிருப்தன் ஆப்தகாமன்னு சொல்லறோம், ஆப்தகாமனாக இருந்தாலும் ஸ்வேச்சையா பரிகிரகீத மூர்த்திமத்தையா, நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் தன்னோட இச்சையால் ஒரு திவ்யமங்கள மூர்த்தியை எடுத்துன்னு வந்து கோரச பரிதிருப்த இவ, இந்த கோரசங்களால் பால் தயிர் வெண்ணெய் இவைகளால் திருப்தி அடைஞ்சது போல் தன்னை காட்டினேன்னா அப்படி தானே இருந்தால் தானே லீலைகள் நமக்கே தானே கதைகள் கிடைக்கும் பக்தால் ரசிக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளை மெல்ல கூட்டணும் போக முடியும். அதனால் கோரச பரிதிருப்த இவ ஸ்வயம் அந்யாச்ச தர்ப்பயன்னு முக்கிய பிராண இவ வாகாதி நஸ்ராந்தா விஸ்ராந்தி ஸ்தானம், இந்த முக்கிய பிராணன் இல்லை அப்படின்னா மீதி இந்திரியங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அஸ்ராந்தமாக இருக்கக்கூடிய இவைகளை அவன் சாநித்தியத்தினால இவைகளை சலிக்க செய்து அப்புறம் மெல்ல 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 அந்த விஸ்ராந்தி ஸ்தானத்தை கூட்டுன்னு வந்து காட்டுறது போல, இதரேஷாம் நிஜானுச்சரைஹி சஹ சானந்தம் இஹ விஹரதி நந்தசூனு. இந்த வேதாந்த விஷயத்தில் அவர் எழுதினவர் பிரம்மனிஷ்டர் நாராயண தீர்த்தர் பரமஹம்சர். கிருஷ்ண லீலைகள் வெண்ணெய் திருடுற லீலையில் இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குமா, இது தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு என்னன்னா அவன் வந்தான் இந்த லீலைகள் பண்ணினான் அப்படின்னு கேட்கும்பொழுது ராசிக்கும் ரொம்ப லைட்டாகிடும். அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களானாலும் அது பின்னாடி இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது. அதனால் இங்கே இது இவரும் சிலர் அப்படி ஒரு ஒரு அவனுடைய லீலையும் அனுபவிச்சிருக்கா மகான்கள். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இதில் பகவானுக்கு அந்த ஸ்வாபத்தில் சொப்னம்
சொப்பனம் காண்றான் கண்ணன். இந்த சொப்பனத்தில் யசோதை தூங்க வச்சிருக்கா, ஏதோ புலம்புறான் பக்கத்தில். முன்னாடி சொன்னேன், அவள் வாழ்க்கை அவளை தகுந்த சொப்பனந்தான் வரும். ஈஸ்வரனோனும் அப்போ தூங்குற, தூங்கும்பொழுது கனவு. கனவில் என்ன சொல்கிறான், சம்போ ஸ்வாகதம் ஆசியதாம். ஓ சிவபெருமானா, வாங்கோ வாங்கோ, ஸ்வாகதம், உட்காந்துக்கோங்கோ. ஆசியதாம் இத இதோ வாமேன பத்மாசன. ஓ பிரம்மாஜி, பிரம்மாவும் வந்திருக்காரு, சதுர்முக பிரம்மா, வாங்கோ நீங்களும் உட்காந்துக்கோங்கோ. அப்புறம் பார்த்தா அப்படியே பின்னாடி ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா போய் தனியாக போக மாட்டான், ஒரு கோஷ்டியோடு தான் போவான். க்ரௌஞ்சாரே குஷலம். ஓ முருகனா, சௌக்கியமாக இருக்கியா, உட்காந்துக்கோங்க. சுரபதே, இந்திரா நன்னா இருக்கியா, உட்காந்துக்கோங்க. வித்தேஷ நோ திருஷ்யசே, குபேர் கொஞ்ச நாள் உங்களுக்கு பார்க்கவே இல்லையே குபேரரே, எங்கே போயிருந்தீங்க. வித்தேஷ நோ திருஷ்யசே, இதுதான் நம்ம கிருஷ்ணனுடைய சொப்னம். இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜித ஸ்ருத்வா யசோதாகிரஹா. இது ஏதோ தூங்கிட்டு இருக்கு நம்ம குழந்தை. நந்தகோகுலத்தில் ஒரு குழந்தை, ஒரு கண்மணின்னு இல்லையா கொஞ்சம் எல்லாரையும் வளர்க்குறா. இது பார்த்தா சம்போ ஸ்வாகதம், பத்மாசன ஸ்வாகதம், க்ரௌஞ்சாரே குஷலம், சுரபதே வித்தேஷா நோ திருஷ்யசேன்னு பயந்து போயிட்டா அசோத. பாருங்க, இதான் தான் ஈஸ்வரன்றது தன் பிரகடனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இவாளுக்கெல்லாம் என்னன்னா, ஐயோ இந்த குழந்தை என்ன இப்படிலாம் பேசுது, யாரோ கண் வச்சுட்டா போல இருக்கு இதுக்கு இல்லையா. அப்படி நம்மளை யாரானோ ஈஸ்வரான்னு சொன்னாலேயே நமக்கு பெரிய ஒரு மானம் வந்துடும் இல்லையா. நான் இந்த குழந்தை, நான் அது ஈஸ்வரன்னு பிரகடனம் பண்ணும்பொழுதும், இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைதபஜிதா ஸ்ருத்வா யசோதா கிரஹ, அதை கேட்டுவிட்டு கிம் கிம் பாலக ஜல்பசீதி, இந்த குழந்தை என்னமோலாம் அப்படி ஜல்பனம் பண்ணுறதே, யாரோ கண்ணு வச்சுட்டா போல இருக்கு. தூ தூ கிருத்தம் பாத்துனஹா, உடனே கடனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு, அவரோட நாமாக்களே சொல்லி அவனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு, இந்த குழந்தை க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினாலும். இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன சீன் அவர் அனுபவிச்சது. ஒரு நாள் சொல்லறா, யசோதை கிட்ட கண்ணன் வரும், குட்டி பாப்பா இப்படி முள்ள நடந்து வருது. மாதஹா, கிருஷ்ணகிருணாமிரதம் நிறைய இடத்துல பாகவத பிரவச்சன சந்தர்ப்பங்கள்லாம் எடுத்து உதாரணம் கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள். பஜன சம்பிரதாயத்தில் நிறைய கிருஷ்ணகிருணாமிரத ஸ்லோகம்தான், மந்தாரமூலே மதனாபிராமம், பிம்பாதராபூரித வேணுநாதம், அதுபோல் அங்கனா மங்கனா மங்கரே மாதவஹா அந்த ஸ்லோகம், அப்புறம் வந்து ஆலையிலையில் பிரசித்தமான ஸ்லோகம் பகவான் பள்ளி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் இந்த கிருஷ்ணகிருணாமிரதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் தான். நிறைய தியானத்துக்கு யோக்கியமான, அப்படி இருந்து உபாசனம் பண்ணி பழகினவாளுக்கு அது தியானத்துக்கு அனுகூலமாக ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள், அதோட பகவானோட லீலைகள். மாதஹா கிம் யதுநாதா, என்னடா யதுநாதா என்ன வேணும், தேஹி சசகம், குட்டி குஞ்சு கையில் இப்படி காட்டுறது, அம்மா அம்மா எனக்கு ஒரு குட்டி பாத்திரம் கொடுமா, சசகம் தேஹி, ஒரு சின்ன கப் கொடு, கிம் தேன, அதனால என்ன, பாத்தும் பயஹா, பால் குடிக்கணும்மா, என்னடா எப்போ பார்த்தாலும் பால் 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 பால், உடம்புக்கு ஒத்துக்க மாடா குழந்தை, தன் நாஸ்தி அத்தி, எப்போ பார்த்தாலும் அப்படியெல்லாம் குளிக்கக்கூடாது, அத்தியநாஸ்தி இனி கிடையாது, அப்படி சொல்லாதம்மா, கொடுத்தே ஆகணும் எனக்கு, அதெல்லாம் குடிக்கிற ஒரு சமயம் இருக்கு, எப்போ, நிஷி ராத்தியில் படத்துக்கு முன்னாடி பால் குடிச்சுட்டு படுத்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லறா பெரியவா, அதனால் ராத்திரி கொடுக்குறேன், இதுவோ நித்திய பிரகாச வஸ்து. இது கேட்கறது நிஷிகா, ராத்திரினா என்னம்மா, இப்படி சிலதெல்லாம் கேட்டு வைக்க குழந்தைகள், நமக்கு எப்படி பதில், நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சுட்டவா நினச்சிப்போம், அவகிட்ட ஒன்றுமே இல்லாத ஆகிடுவோம்.
நிஷிகா என்ன சொல்றது இவனுக்கு ராத்திரி என்ன என்னன்னு கேட்கறான் என்ன சொல்றது ஹா கபார் கிருஷ்ணா இப்படியே பிரகாசமா இருக்கு இல்லையா கொஞ்ச காலம் ஆனா அப்படியே ஒரு இருட்டு வருது பார்த்துருக்கியா அவங்ககிட்ட எல்லாம் மயக்க அவன் தான் எல்லாரையும் மயக்கி விடுறான் அவனை மயக்க முடியுமா அந்தகாரோதையே இருட்டு அப்படியே உதிச்சு வருது இல்லையா ம் ஆமாம்மா அதுதான் ராத்திரி அவன் நினைச்சுண்டா மாட்டின்ட்டான் இப்போ நம்மக்கிட்ட பதில் கொடுத்தாச்சு அந்தகாரோதைய அவனை அவன் சாதித்த காரியத்தை அவன் நிச்சயம் பண்ணித அவன் நடத்தியே நடத்தி முடிப்பான் அகட்டித கட்டனா விகட்டித பட்டுஹு அப்படின்னு நடத்தாதெல்லாம் நடத்தி காட்டுவானோ ஓ அதுதானா ராத்திரி சரி அப்படின்னு சொல்லி சட்டுன்னு என்ன பண்ணினா அப்படின்னா குஞ்சு கையால் அம்மாவோட கண்ணை போய் மூடிட்டான் ஆமீல் யாக்ஷியுகம் அது பவர் பைத்தியம் அது கூட தெரியாது அதான் சொல்லுவா அவளை பற்றி சொல்லும்பொழுது அவ்வளோ மிருதுஸ்வபாவிகளாக இருந்தா கல்மஷமே இல்லை காப்பட்டியமே இல்லை ஹிருதயத்தில் அவளுக்கு எடக்கை வலக்கை வித்தியாசம் தெரியாத கோபிகைகள்னு சொல்லுவாள் ஒன்றும் லோகத்துக்கிட்ட சம்பந்தப்பட்ட அந்த காப்பட்டியெல்லாம் கிடையாது ரொம்ப முக்தமான ஹிருதயம் கண்ணை மூடிட்டான் நான் அவ்வளோ ரசிக்கிறா ஆ மீல்யாட்சி யுகம் கண்ணு அம்மா இப்போ எப்படிமா இருக்கு இருட்டாக இருக்கடா கண்ணா அம்மா ராத்திரி வந்துடுத்து கொடுக்குடுமா ஆ மீல்யாட்சி யுகம் நிஷாப்யுபகதா தேஹீதி மாதுர் முஹு வக்ஷோஜாங்குஷ கர்ஷணோத்யதகரஹ கிருஷ்ணஸ்ஸ புஷ்ணா துனஹா அப்படி பரந்தாமனா பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய இந்த சௌலபிய நிறைஞ்ச பிரேம நிறைந்த இந்த வார்த்தைகள் எங்கள் நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற தொடர்ந்து அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாலகோபால கிருஷ்ண மகாராஜ் கீ ஜய். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஒரு நமஸ்காரம். ஏசி ரூம் அலாட் பண்ணி அது அதில் அதில் அது நான் ஏசி ரூமாக இருக்கிறது அவளுக்கு. இங்கே ஆக்சுவலாக இங்கே கவுண்டர் இங்கே இருக்குது. நான் இன்னைக்கு காத்தால ரிசப்ஷன் சொன்னேன், நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. பரமார்த்தன் அந்த ஆசிரமோட ரிசப்ஷனுக்கு போயிட்டேன். இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே நம்ம கவுண்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய் கேட்கணும். ஓகே, அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது, சில பக்தர்களை வந்து அன்னதானமாக டொனேஷன் தான் தரணும்னு கேட்டேன், எங்கே தருதுன்னு கேட்டிருக்கா. அதுவும் இதே கவுண்டரில், இந்த கடைசியில் போனால் அங்கே ரெண்டு கவுண்டர் இருக்குது, அங்கே போய் கேளுங்க. அப்புறம் இன்றைக்கி ராத்திரி அண்ணா சொன்னாலே ராத்திரி நமக்கு ஒரு பரதநாட்டியம் இருக்குது, பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் இது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டின்னர் அதனால் கொஞ்சம் முன்னாடியே பண்ண போகுது. 6:30 டின்னர் இருக்க போகிறது இன்றைக்கி. அதில் 6:30 வந்து 7:30 பரதநாட்டியத்துக்கு வரலாம். நமஸ்காரம்.